வணக்கம் கதவு மீடியாவின் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் ஆறு மணி நேர தொடர் மின்தொட்டிப்பு மேற்கொள்ளப்படலாம் இலங்கை மின்சார சபை அறிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு பத்து வெளிநாட்டு மொழிகளை கற்பிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டம் மூலம் அறிவு நாடாளுமன்றத்தில் புதிய நிகழ்ச்சி நிரல் புத்தகத்தில் உள்ளடக்கம் மேல் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாதோருக்கு கடுமையான எச்சரிக்கை பொதுஜன பெரமுனவின் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என அமைச்சர் மஹிந்தானந்த அழுதமகேவுக்கு அறிவிக்கப்பட்டதாக தகவல் பன்னி மாவட்டத்தின் காணி பிரச்சனைகளை தீர்க்க எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசேட நடமாடும் சேவை தாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் டொலரை ஆட்சியாளர்கள் கொள்ளையிட அனுமதிக்கப் போவதில்லை வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்கள் திட்டவட்டம் இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஆறு மணி நேர தொடர் மின்துண்டிப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது நாட்டின் தற்போதைய நிலைமையில் தொடர் மழை வீழ்ச்சி கிடைக்காவிட்டால் ஏப்ரல் மாதமாகும் போது நீர்மின் உற்பத்திக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும் அவ்வாறு ஏற்படும் பட்சத்தில் ஆறு மணி நேர தொடர் மின்துடிப்பு மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் எனவும் மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்கு பத்து வெளிநாட்டு மொழிகளை கற்பிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி முன்வள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வி சேவைகள் இராஜாங்க அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் ஆங்கிலம் அரபு மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளோடு பிரெஞ்சு ஸ்பெயின் ஜெர்மன் இத்தாலி சீனா மற்றும் ஜப்பான் முதலான நாடுகளின் மொழிகளை கற்கும் வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கின்றது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இணையவழி முறைமையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட சர்வதேச கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து கூட்டாக முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டம் தொடர்பில் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளின் அதிபர்களை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்ட மூல வரைவு நாடாளுமன்றத்தில் புதிய நிகழ்ச்சி நிரல் புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்ட மூல வரைவினை வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் கடந்த பதினோராம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இந்த திருத்தத்தின் மூலம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒருவரை தடுத்து வைக்கக்கூடிய காலம் பதினெட்டு மாதங்களில் இருந்து பன்னிரண்டு மாதங்களாக குறைக்கப்பட உள்ளது அத்துடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் பாதுகாப்புடன் இருக்கின்றாரா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நீதவானுக்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு செல்லவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மேலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் இருக்கும் இடத்திற்கு செல்ல சட்டத்தரணிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் அது மட்டுமின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் தனது உறவினர்களோடு தொடர்பு கொள்ளவும் திருத்தச் சட்டத்தில் வாய்ப்புகள் வழங்கப்படும் இந்நிலையில் குறித்து திருத்தச் சட்டமூல வரைவு விரைவில் நாடாளுமன்றத்தின் விவாதத்திற்கு எடுத்துக் மேல் மாகாணத்தில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாதோருக்கு போலீசாரினால் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மாகாணத்திற்குள் சுகாதார விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கமைய அறுநூற்றி நாற்பத்தொரு போலீஸ் உத்தியோகர்களினால் மூவாயிரத்தி நூற்றி பதிமூன்று மோட்டார் சைக்கிள்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முச்சக்கர வண்டிகளும் உள்ளடங்கலாக ஆறாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் இவர்களால் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி பேருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சோதனைகளை முன்னெடுத்து சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அண்மையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமென கமத்தொழில் அமைச்சர் மஹிந்தானந்த அலு கமகேவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பாசலை பிரச்சனையால் விவசாயிகள் அமைச்சர் மீது கடும் எதிர்ப்பை கொண்டுள்ளனர் ஜனாதிபதி இருக்கும் இடையில் கமத்தொழில் தொழில் அமைச்சருக்கு எதிராக சத்தமிட்டு மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டால் அது அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்காது எனவே அவரை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பொதுஜன பொதுஜனப்பிரமுனுவின் பிரதான பேச்சாளர்களில் ஒருவரான மஹிந்தானந்த அழுத் இம்முறை சல்காத மைதானத்தில் இடம்பெற்று கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை வன்னியின் மூன்று மாவட்டங்களிலும் காணப்படும் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான காணி அமைச்சர் நடமாடும் சேவை ஒன்று எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி பவுனியாவில் இடம்பெற இது தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் காணி தொடர்பான பிரச்சனைகளை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் கவனத்துக்கு கொண்டு வந்ததுடன் அவற்றிற்கு விரைவான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தார் அதன் அடிப்படையில் ஜனாதிபதி காணி அமைச்சர் அவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக நடமாடும் சேவை ஒன்றினை பவுனியாவில் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதன்போது வனவிலங்குகள் பாதுகாப்பு துணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் எனவே வன்னி மாவட்டத்தில் காணப்படும் பல்வேறு காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு இதன்போது தீர்வு காணப்படும் எனவும் அது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் டொலரை ஆட்சியாளர்கள் கொள்ளையிட்டு சாப்பிட இலங்கைக்கு போவதில்லை என வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்கள் தெரிவித்துள்ளனர் இணையதள வலைகொலிக்கு வெளிநாடுகளில் தொழில் புரியும் தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் டொலர்களை கொள்ளை விலைக்கு இலங்கைக்கு அனுப்பப் போவதில்லை எங்களுக்குரிய எதனையும் ஆட்சியாளர்கள் கொள்ளையிட்டு சாப்பிட விட மாட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் டொலர்களை இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது எனவே தொழில் புரியும் நாடுகளில் வங்கிக் கணக்கினை ஆரம்பித்து அவற்றை வாய்ப்பு செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட விஜயமாக இலங்கை வந்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் முன்னாள் ஆலோசகரும் முன்னாள் செனட் உறுப்பினருமான பிப்கரை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்குவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் இரண்டு நாடுகளும் எதிர்நோக்கும் பொதுவான விடயங்கள் பற்றி நட்புறவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது எரிபொருள் விலை சூதரம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என எரிசக்தி அமைச்சர் உதய கமன்மில தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது கடந்த அரசாங்கம் கொண்டு வந்த எரிபொருள் விலை சூத்திரத்தை தற்போதைய அரசாங்கம் நீக்கி புதிய விலை சூத்திரத்தை தயாரித்துள்ளது தற்போதைய நெருக்கடியான நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் தீர்வு ஒன்றை காண்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளன இந்த விடயம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரிய மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திச விதாரண உட்பட பலர் இணைந்து அறிக்கை கொண்டு வெளியிட்டுள்ளனர் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அரசாங்கம் மிக கடும் சவாலை எதிர்நோக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் தற்போதைய நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு கூட்டு திட்டம் ஒன்றிற்கான அவசியம் உள்ளது இலங்கையின் தேசிய பொருளாதார கொள்கைக்கு மிகவும் சிறந்த பொருளாதார கொள்கை அவசியம் இது தற்போதைய நிலைக்கான அடிப்படை காரணங்களுக்கு தீமை காண முடியும் அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தைகள் இலங்கையின் இறையாண்மை கடனை செலுத்துவதை ஒத்திவைப்பதற்கும் கடனை செலுத்துவது குறித்து கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு முன்னர் தேர்தல் நடத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் ஜானகர தெரிவித்துள்ளார் எம்லிபடிய மற்றும் கொலநாவ பிரதேசங்களில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதை அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் பொதுஜனப்பெறமுன ஏற்பாடு செய்துள்ள மக்கள் பேரணியின் இரண்டாவது பேரணி மாத்திரையில் நடைபெறவுள்ளதாகவும் இவ்வாறான பேராணிகளை ஏற்பாடு செய்வதற்கான காரணங்கள் குறித்தும் ராஜாங்க அமைச்சர் ஜானக வரை இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார் கிளிநொச்சி இரணித்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பனிரண்டு மீனவர்களுக்கும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்த பனிரண்டு இந்திய மீனவர்களையும் அவர்களின் இரண்டு படகுகளையும் கடற்படையினர் கைது செய்திருந்ததுடன் சட்ட நடவடிக்கைக்காக கடல் தொழில் நீரியல் பல துணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தனர் இந்த நிலையில் இன்று பிற்பகல் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் அவர்களை முன்னிறுத்திய போதே அவர் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார் இதேவெளி ராமேஸ்வரத்தை சேர்ந்த குறித்த பனிரெண்டு மீனவர்களின் விவரங்களை யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் பெற்று அவர்களுக்கு தேவையான உணவு உடை என்பவற்றை வழங்கியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதுடன் கதவு மீடியாவின் இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகின்றது எமது அடுத்த செய்தி நாளை அதிகாலை பதிவேற்றம் செய்யப்படும்